பேசாகிறோம். அதற்கு முன் சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு புத்தகம் சென்ட்ரல் வந்து சென்ட்ரல் வந்து ஆனந்தா டைரக்ட் வாங்க வெயிட் சார் வெயிட் சார் வீடியோ சார் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் படத்தின் இயக்குனர் ரிலாக்ஸ் படத்தின் கதை நாயகனாக அறிமுகமாகும் தம்பி சையத் இப்ராஹிம் என்கிற இப்போது நன்றியுரை வழங்க அன்பு வருகை என்று அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த படம் நடிக்கணும்னு பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் ஆனந்த் வந்து ஒரு கதை டிஸ்கஷனுக்கு தான் என்கிட்ட வந்தாப்புல. அது வந்து நான் திருப்பி திருப்பி அந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது நானே அவருக்கு கொஞ்சம் சீன்லாம் சொல்லும்போது இந்த படத்தை நீயே நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. இதில் பெரிய ஹீரோயிசமான படங்கள்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு கோமாளி காமெடி படம். அது இது ஹீரோயின் தான் பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. இதில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணேன். அப்புறம் இது சம்பந்தமாக நான் எல்லாரையும் கூப்பிடும்போது ஐயா நந்தி ஐயா அவங்களை போய் கூப்பிடும்போது நீ வாலியோட உதவியாளராக இருந்த உனக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி வந்த அவங்களுக்கு நன்றி. ஐயா கவிஞர் காசி முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய பெப்சி தலைவர் எங்களுக்கு எல்லாம் தகப்பனா திகழ்கிற ஆர் கே செல்வமணி சார் அவர்களுக்கு நன்றி. கவிஞர் பழனி பாரதி சார் அவர்களுக்கு நன்றி. ஐயா அலையன்ஸ் சீனிவாசன் சார் சொல்லணும்னா அது நிறைய இருக்கு. இன்னைக்கு என் பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கிறதுக்கே சார் பெரிய உதவி செஞ்சாங்க, அதெல்லாம் பெரிய நன்றி. சுந்தரராஜன் சார், சுந்தரராஜன் சார் திட்டுனாங்க என்னைய, இருந்தாலும் சுந்தரராஜன் சார் கையால் அவங்க வாயால் நம்ம திட்டுப்பட்டோம்னா பெரிய ஆளாகணும்னு ராவுத்தர் சார் எனக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. அதுக்காகவே சார் திட்டு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. லியாகத்தண்ணே லியாகத்தண்ணன்ட்டு வந்து என்னை ராவுத்தர் பிடிச்சி ஒப்படைச்சார். அண்ணே நீங்கள் தானே இந்த பையனை வந்து வழி நடத்தி கொண்டு வரணும். அப்படிப்பட்ட அவங்களெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி பத்திரிகை ஊடக அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் நீங்கள் என்னைய வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் வளர்த்து விடுறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் நினைச்சாதான் ஒரு படம் வெற்றி பெறும். அந்த நினைப்பை இந்த படத்துக்கு ஒரு சின்ன கருணை காட்டுங்க. எல்லாருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் உங்களோட டயத்தையெல்லாம் இந்த எனக்காக என்னுடைய விழாவுக்காக செலவு பண்ணி வந்து பொறுமையாக அமர்ந்து விழாவை சிறப்பித்து தந்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி.